ஒழிக்கிறது தமிழ் மேடை. வணக்கம் உலகத்தமிழ் உறவுகளே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் ஈஃபில் டவர். இதுதானே வேணாங்கிறது ஈஃபில் டவர். நாங்கள் என்ன படத்தில் கூடவா பார்த்ததில்ல, ஃபோட்டோவில் இன்டர்நெட்டில் டிவியில் எத்தனை இடத்துல பார்த்துருக்கோம் அப்படிங்கிறீங்களா? இந்த ஈஃபில் டவரில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், ஈஃபில் டவரை ஒருத்தன் இரும்புக்கு விற்றுட்டு போன சம்பவம் நடந்துருக்கு தெரியுமா? அட பாவிகளா, நம்ம ஊரில் தான் ஆட்டையை போட்டு விற்கிறாங்கன்னா ஃப்ரான்ஸில் கூடவா இப்படி? எல்லா நாட்டிலையும் இது இருக்கத்தாங்க செய்யுது. சரி வாங்க, விஷயம் என்னன்னு பார்ப்போம். ஒருத்தனுக்கு ரொம்ப பண கஷ்டம், எப்படியாவது சம்பாதிக்கணும்னு நினச்சிருக்கான். அதுக்காக பாரிஸில் இருக்கிற இரும்பு கடைக்காரவங்க எல்லாத்தையும் ஒன்றா கூட்டியிருக்கான். கூட்டிகிட்டு ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்கில் என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, ஈஃபில் கோபுரத்தை வந்து கவர்மெண்ட்டால், அதாவது பாரிஸ் கவர்மெண்ட்டால் பராமரிக்க முடியலை, அதாவது மெயின்டைன் பண்ண முடியலை. அதனால ஈஃபில் டவரை வந்து விற்கிறதுக்கு முயற்சி பண்ண போகிறாங்க. அதாவது எப்படியாவது அதை வந்து விற்றுடலாம், கைமாற்றி விட்டுறலான்னு டிசைட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. ஆனால் இது ரொம்ப வந்து காதுங்காதும் வச்ச மாதிரி தான் நடக்கணும். ஏன்னா ஈஃபில் டவரை வந்து விற்கிறோம்னு தெரிஞ்சால் நம்ம ஃப்ரான்ஸ் மக்கள் சும்மா இருப்பாங்க, அப்புறம் மறுபடியும் ஒரு ஃப்ரெஞ்சு புரட்சி ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதனால் யாராவது வாங்கணும்னு நினச்சா காதுங்காதும் வச்ச மாதிரி சொல்லுங்கள், வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு மீட்டிங் போட்டிருக்கான். இதை உண்மைன்னு ஒருத்தன் நம்பியிருக்கான். அவனை என்னன்னு சொல்கிறது, மாக்கான்னு சொல்லாமா? சொல்லக்கூடாது, இருந்தாலும் இது வீடியோவாச்சே, இருந்தாலும் சொல்கிறேன். ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருனா, அவர் பேர் ஆண்ட்ரே பாய்சன், அவர் ஒரு இரும்பு கடைக்காரர், அவரும் நம்பியிருக்கார். அவர் என்ன நினச்சிருக்காருனா, பரவாயில்லையே இந்த ஈஃபில் டவரில் இருக்கிற இரும்புகளையெல்லாம் கரெக்டாக எடுத்து கொண்டு போய் பேக் பண்ணி வெளியில் ஊருக்கு வெளியில் கொண்டு போய் விற்றோம்னா எவ்வளவு காசு வரும், அட்டேங்கப்பா சரிடா நமக்கு அடிச்சுதுடா, அன்னைக்கு வந்து ஏதோ அதிர்ஷ்ட தேவதை நம்ம கண்ணுக்கு முன்னாடியே வந்து நிற்கிது போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டார்னா, சரிப்பா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். யார், ஆண்ட்ரே பாய்சன்ட். சரின்னு ரெண்டு பேருக்கு இடையில் அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகி அவர் வந்து அக்ரிமெண்ட்டில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பணத்தை வந்து அட்வான்ஸ் தொகை அப்புறம் வந்து தனித்தனியாலாம் கொடுக்கக்கூடாது, ஒரே தவணையில் பணத்தை கொடுத்துடணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் உண்மைன்னு நம்பி என்ன பண்ணியிருக்காருன்னா, ஈஃபில் டவர் உங்களுக்கு கைமாற்றப்படுகிறது அப்படின்னு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி பணத்தை வாங்கிக்கிட்டு ஆஸ்திரியாவுக்கு ஆள் எஸ்கேப் ஆயிட்டான். ஆஸ்திரியா போய் மனுஷன் செம்ம ஜாலியாக வந்திருக்கான், அதெல்லாம் சொல்ல முடியல வெளியில், அப்படி பணத்தை நல்லா ஜாலியாக செலவு பண்ணிட்டான். கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆயிடுச்சுன்னா, அது கரைஞ்சி போச்சு, பணம் கரைஞ்சி போச்சு. மறுபடியும் பாரிஸ்க்கு வந்தவன் இதே நாடகத்தை மறுபடியும் அரங்கேற்றிருக்கான். என்னது, பாரிஸ் கவர்மெண்ட்டால் ஈஃபில் கோபுரத்தை பராமரிக்க முடியலை, அதனால் ஈஃபில் டவரை விற்க போகிறாங்க, யாராவது வாங்க முயற்சி பண்ணலாம்னா என்னை அணுகவும் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரமும் கொடுத்துருக்கான். ஆனால் இந்த முறை நம்ம போலீஸ் உற்றுவாங்க, நல்லா கபால்னு பிடிச்சி அமுக்கிட்டாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருக்குல்ல, ஈஃபில் டவரை இரும்புக்காக விற்றவன், அது ஒரு தடவை இல்லைங்க ரெண்டு முறை. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அடுத்து எவனாவது ஒருத்தன் ஃப்ரான்ஸையே விற்றாலும் விற்றுருவானோ? ஆனால் ஒன்றுங்க, நம்ம கொஞ்சம் ஏமாந்தோம்னு வச்சுங்க, நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு கூட நமக்கு சொந்தம் இல்லை போலகுது. சரி, இது பற்றிய நீங்களே ஒரு கமெண்ட்ஸ் எழுதுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.